ப்ளவுஸ் முன்பக்கம் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கேன். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். ஸோ நான் கட் பண்ண பேக் பார்ட்டை இந்த மாதிரி கிராஸாக வச்சு அதே அளவை மார்க் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டோட அதே அளவில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி நேராக எடுத்து விட்டுக்கலாம். நெக் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறக்காக டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ண பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸில் 5.5 இன்ச் வந்துச்சு. அது கூட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் சேர்த்தி 5.75 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண வரைக்கும் நான் நேராக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி சைட்லையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கோடு இழுத்து விட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் லைன் கிடச்சிருச்சு. இதில் உங்களுக்கு வேணுங்கிற நெக் ஷேப் போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன். பட்டியோட ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறத மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நெக்கோட இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து பட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல பட்டி இருக்குது, இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கலாம். 3.5 இன்ச் வருது. அந்த 3.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது கூட ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச் மார்க் பண்ணணும். பட்டி ஜாயிண்ட்டுக்காக 1/4 இன்ச்சும் இங்கே பிடிக்க வேண்டிய டாட்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட சைட்லேருந்து பட்டி எந்த ஹைட்டுக்கு இருக்குங்கிறத மார்க் பண்ணணும். அதாவது இந்த ஆம் ஹோல் முடிகிற இடத்துலருந்து இந்த பட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் வருது, அதை மார்க் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டரில் சென்டர் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர் டாட் தான் மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் சென்டர் டாட்டை இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்கிட்ட இருந்து இந்த மாதிரி சென்டராக பிடிச்சிக்கலாம். இங்கே ஃப்ரீயாக விட்டு தான் நம்ம மெஷர் பண்ணணும். ரொம்ப இழுக்கக்கூடாது, அப்போ அளவு மாறிடும். ஷோல்டர்கிட்டேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த சென்டர் டாட் எந்த ஹைட்டில் அளவு ப்ளவுஸில் இருக்குங்கிறத மெஷர் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச் வருது, அதை மார்க் பண்ணிக்கிறேன். அது கூட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் டாட்டோட ஹைட்டை மார்க் பண்ணணும். இந்த மாதிரி டாட்டோட ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பாருங்கள். 2.75 இன்ச் வருது, நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அது கூட எக்ஸ்ட்ரா பட்டி ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக இந்த லைனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸில் இந்த இடத்துல இருந்து இந்த டாட் எவ்வளோ லென்த்தில் இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். 2.75 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது கூட ஹூக் பட்டி ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் விட்டுருக்கேன், அதை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டிச்சிங்க்காக எவ்வளோ விடுறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸில் சைட்லேருந்து சென்டர் டாட் எவ்வளோ லென்த்தில் இருக்குங்கிறத பார்க்கணும். டேப்பை இந்த மாதிரி சென்டர் டாட்லேருந்து சைடில் வரைக்கும் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். 4.75 இன்ச் வருது. இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலருந்து 4.75 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸில் இந்த சென்டர் டாட்டோட ரெண்டு சைட்லேயும் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து மார்க் பண்ணிட்டோம். நம்ம சென்டர் டாட் பிடிக்க வேண்டியது கரெக்டாக நமக்கு 1 இன்ச் தான் இருக்கணும். அதனால் நான் இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட சென்டர். அதுக்கேற்ற மாதிரி சென்டர் லைனை நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கிறேன். 1 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் அளவுக்கு சென்டர் டாட் பிடிச்சாதான் நமக்கு கப் ஷேப் வந்து லூஸ் அடிக்காமல் பர்ஃபெக்டாக வரும். உள்ள கிளாத் நம்ம அதிகமாக பிடிக்கிறப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு லூஸ் அடிக்கும். 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதுதான் நம்மளோட சென்டர். அதுக்கேற்ற மாதிரி இந்த சென்டர் டாட்டும் அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ கரெக்டான சென்டர். இதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சைட் லைனையும் சென்டர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது சென்டர். சென்டர்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு டாட் பிடிக்கிறத ரெண்டு சைட்லையும் மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட்லையும் வந்து சென்டருக்கு ஏற்ற மாதிரி லைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து இந்த சைட்லையும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து ப்ளவுஸில் சைடில் 4.75 இன்ச் வந்துச்சு, அதை இதிலிருந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது கூட ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் விட்டுருக்கோன்னு சொன்னேன்ல, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இது போக இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம். இதோடு நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு லூஸ் வந்துடும். சென்டர் டாட்டை கரெக்டாக மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டாட்டை மார்க் பண்ணணும். நெக்கிட்ட இருந்து இந்த டாட் எந்த அளவில் பிடிச்சிருக்காங்கங்கிறத அளந்துக்கலாம்.
3 இன்ச் வருது. அது கூட டாட் பிடிக்கிறதுக்காக கால் இன்ச் சேர்த்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட் எங்கே முடியுதுங்கிறத கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட்டோட லென்த்தை அளந்துக்கலாம். 2.5 இன்ச் வருது. அது கூட நம்ம ஹூக் பட்டி ஜாயிண்ட்டுக்காக கால் இன்ச் சேர்த்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு செகண்ட் டாட் கிடச்சிருச்சு. இதுதான் நம்ம பிடிக்க வேண்டிய செகண்ட் டாட். ஆம் ஹோல் கிட்டேருந்து பிடிக்க வேண்டிய டாட்டை மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் அந்த டாட் எங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து டேப்பை அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி எவ்வளோ லென்த்தில் இருக்குங்கிறத அளந்துக்கலாம். ஷோல்டர் கிட்டேருந்து 5.5 இன்ச் வருது. அதே மாதிரி நம்ம இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் விடுவோம். அதையும் சேர்த்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து தான் டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும். இப்போ அந்த டாட் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்குங்கிறத அளந்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் டாட்டை பார்த்த மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். அந்த டாட் எவ்வளோ வருதோ அது கூட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின்ட் பண்ணுவோம் அதுக்காக. இதுதான் நம்மளோட தேர்ட் டாட். இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கப் ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அளவு ப்ளவுஸில் இந்த நெக்கிட்ட இருந்து அந்த சைடில் ஆம் ஹோல் முடிகிற வரைக்கும் எவ்வளோ வருதுங்கிறத கரெக்டாக அளந்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு ப்ளவுஸில் நெக்கிட்டேருந்து ஆம் ஹோல் வரைக்கும் 8.5 இன்ச் வருது. அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடில் ஹூக் பட்டி ஜாயிண்ட்டுக்காக கால் இன்ச் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி இங்கே டாட் பிடிப்போம். அதுக்கு ரெண்டு சைடும் கால் இன்ச் கால் இன்ச்சுன்னு போட்டால் 1/2 இன்ச் வரும். அப்போ 3/4 இன்ச்சை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சைடில் ஸ்டிச்சிங்க்காக இந்த இடத்துல 1.5 இன்ச் விட்டுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலாக சேர்த்து 11 இன்ச் வருது. நான் இதை 11 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதே மாதிரி கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதோட நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா எதுக்கு லைன் போடுறேன்னா, இந்த கஸ்டமருக்கு அளவு ப்ளவுஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு 1/2 இன்ச் இவங்களுக்கு லூஸ் வைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிடலாம். கரெக்டான அளவில் உங்கள் கிட்டே அளவு ப்ளவுஸ் இருக்குன்னா இந்த மெத்தடில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஃபிட்டிங்காக உங்களுக்கு கிடைக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் டாட் பிடிக்க வேண்டிய எல்லா இடத்துலையும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.